திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அருகே நெட்டவேலம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு தலித் மாணவ மாணவிகளை சீருடையிலும் மற்ற மாணவர்களை சாதாரண உடைகளில் வரும்படி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தங்கராஜ் கூறியதாக தெரிகிறது. பெற்றோர்கள் அவரிடம் சென்று கேட்டபோது வாக்குவாதம் செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து கலெக்டர் பிரதீப் குமாரை நேற்றிரவு பெற்றோர் சந்தித்து புகார் கூறினர். விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் உறுதியளித்தார். கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுதுங்க சார், பிள்ளைங்க ஸ்கூலில் படிச்சு. பெற்றோர்கள் வந்து நிம்மதியான மனநிலைமையிலே இல்லை. ஒவ்வொருத்தங்களும் ஃபோன் பண்ணி மிரட்டுறது, நீ தனியாக தானே இருக்க, தனியாக தானே போக வருக, என்ன பண்ண முடியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு பேசுறது. பிடிஐ தலைவர் ஸ்கூலில் தாங்க சார் இருக்காரு, உள்ளூரில் தான். அது அடிக்கடி வந்து வந்து போவார். ஸ்கூலில் என்ன நடக்குதோ, என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவரை கேட்டு தான் முடிவு எடுக்கணும். இதுதாங்க சார் ஸ்கூலில் நடக்குது. இவர் யார் சார் எங்கள் பிள்ளைங்களை மிரட்டுறதுக்கு? எங்கள் ஸ்கூலில் வந்து நீ யூனிஃபார்ம் போட்டு வான்னு சொல்கிறதுக்கு, எங்கள் பிள்ளைங்கள ப்ரேயரில் தனியாக நில்லை, எங்கள் பிள்ளைங்க மட்டும் வாங்கன்னு சொல்கிறதுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, முத நீங்கள் எங்கள் எங்கள் கம்யூனிட்டி பிள்ளைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு போடணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு கடைசியாக தான் போடணும்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? இது இன்னொன்று, சரியான பாதுகாப்பு ஸ்கூலில் கிடையாது. எங்கள் பிள்ளைங்களோட டிசி எங்களுக்கு கொடுத்துருங்க. கலெக்டர்கிட்ட இதுதான் நடந்தது சொன்னோம், அம்மா டிசிலாம் தர முடியாது, அதே ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சரியான நடவடிக்கை நாங்கள் எடுத்து ஸ்கூலில் நல்லபடியாக நாங்கள் நடத்துகிறோம்.